எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் ஆர்கே பியூட்டி கேர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லரிங் கிளாஸ் 12 தான் பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் வந்து கட் பண்ணோம் சுடிதார், இந்த கிளாஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணி வச்சுருந்ததுல மிச்சம், இதில் தான் நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வெட்ட போகிறோம். கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு நாங்களும் சொல்லித்தரேன். இப்படி கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நுனியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து 1 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இது 1 எடுத்துருக்கேன், 1 இது மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த 1 எடுத்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ உங்களுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணுங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஜாயின் பண்ணது எப்படின்னு. இப்படி ஒரே பக்கமாக பார்த்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும்னா கிராஸ் பீஸ் தான் வந்து இழுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம நேர் பீஸ் கட் பண்ணோம்னா கரெக்டாக வளைஞ்சி வராது. அதனால தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எல்லாத்துக்குமே எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸ் தைச்சாச்சு, அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட்டு நம்ம சுடிதார் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடு இப்படி ஓரமாக தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மேலே தைச்சிட்ருக்கோம், இதில் இப்படி மேலே தைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ நம்ம தைச்சிக்கிட்டோம், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தைச்சிட்டு. இந்த இனி நல்ல பக்கம் திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்ல பக்கம் திருப்பிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்ல பக்கம் திருப்பியாச்சு. இதை நம்ம இனி என்ன பண்ணணும்னா, இப்படி இந்த மாதிரி வச்சு இப்படி உள்ளோட தைச்சிட்டு வந்துடுங்க. நான் தைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படி இந்த சைடு வந்து கைக்கும் தைச்சிருங்க, இப்படி தைச்சிருங்க, இங்கேயும் அப்படி தைச்சிருங்க. நான் எல்லா இடமும் தைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் நம்ம எப்படி தைச்சாச்சு, தைச்சாச்சு, இங்கேயும் இப்படி தைச்சாச்சு, இந்த சைடும் இப்படி தைச்சாச்சு. இதை நம்ம இனி என்ன பண்ணணும்னா, இப்படி மடித்து இங்கே பாருங்கள், இதில் 2 மடிப்பு மடித்து இப்படி தைக்கணும். இப்படி இப்படி இது வந்து வெளியில் அங்கே நல்ல பக்கம் தெரியாத மாதிரி வச்சு இப்படி தைச்சு தைச்சு தைக்கணும். நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். இதுவும் அப்படி தான், இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு அந்த பக்கம் உள் பக்கம் வச்சு தைக்கணும். உள் பக்கம் வச்சு இப்படி ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம இப்போ தைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எல்லாமே தைச்சாச்சு, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் தைச்சாச்சு, அவ்வளோதான். இனி நம்ம இனி இதை வந்து ஸ்டிச் பண்ணணும் மொத்தமாக சேர்த்து. அதுக்கு முன்னாடி கீழே நம்ம மடித்து தைச்சிடலாம். கீழே வந்து எப்படி மடிக்கணும்னா, கெட்ட பக்கம் எடுத்துக்கோங்க, கெட்ட பக்கம் எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் பெருசாகவே கீழே வந்து பார்டர் வந்து பெருசாக மடித்து தைங்க. இப்படி 1, இது 1, இது 2, அப்படி 2 வச்சு இப்படி இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இது பார்டர் தைச்சாச்சு, இனி நெக்ஸ்ட் சைடு தைச்சிடலாம். இது பாருங்கள், இது தைச்சாச்சு, இனி அடுத்த பக்கம் தைச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பக்கமும் தைச்சாச்சு. இதை இனி நம்ம வந்து கெட்ட பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து இனி கெட்ட பக்கம் எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கெட்ட பக்கம் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இப்படி சைடில் இப்படி தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சிக்கிட்டு நம்ம இதில் கொஞ்சம் தூக்கி தைச்சோம்ல, இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இதில் வந்து அப்படி முடிச்சுக்கோங்க, முடித்து இப்படி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் அப்படி தான், இந்த பக்கமும் நறுக்கி பாருங்கள். இந்த இது வர்றது வரைக்கும் தைச்சி இப்படியே கொண்டு வந்து விட்டுருங்க. இப்படி தைச்சி இப்படி கொண்டு முடிச்சுருங்க. அப்புறம் இதை நம்ம ஏன்னா மடிச்சு தைக்க போகணும் ஓப்பனுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. 2 தையல் போட்டுக்கோங்க சரியா, 2 தையல் போட்டுக்கோங்க 2 பக்கமும். இந்த பக்கமும் நான் 2 தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல மடித்து தைச்சிக்கோங்க. அதே 2 மடிப்பு தான், 2 மடிப்பு எடுத்து இந்த சைடு 2 பக்கம், அந்த சைடு 2 பக்கம். நல்ல பக்கம் பார்த்து தைச்சிடாதீங்க, கிட்ட பக்கம் பார்த்து தைங்க. எப்படி வச்சு தைங்க, இப்படி ஃபுல்லும் இப்படி தைச்சிக்கோங்க. இப்படி 4 பக்கமும் தைச்சிக்கோங்க
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்போ தைச்சாச்சு, சூப்பராக தைச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.